வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். வவுனியாவில் தேர்தல் விதிமுறைகளை மீறினார்கள் என்ற குற்றச்சாட்டில் மூவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். வேட்பாளரின் உருவப்படம் மற்றும் ஸ்டிக்கர் பொறித்த வாகனங்களில் வேட்பாளர்கள் மட்டுமே பயணிக்க முடியும். வேட்பாளரின்றி அவருடைய உருவப்படம் அல்லது ஸ்டிக்கர் பொறித்த வாகனங்கள் பயணிப்பதற்கு தேர்தல் திணைக்களம் தடை விதித்துள்ளது. குறித்த விதிமுறையை மீறி வவுனியாவில் வேட்பாளரின்றி வேட்பாளரின் ஸ்டிக்கர்களுடன் நடமாடியும் மூன்று வாகனங்களை வவுனியா போலீசாரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் அவற்றின் சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 14ஆம் தேதி பொது தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் 11ஆம் தேதி திங்கட்கிழமை நள்ளிரவுடன் பிரச்சார காலம் நிறைவடைகின்றது. இந்த நிலையில் திங்கட்கிழமை நள்ளிரவு முதல் பொது தேர்தல் முடிவடையும் நேரம் வரை அமைதி காலமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. குறைந்த இக்காலப்பகுதியில் அனைத்து தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளும் கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ள அதேவேளை தேர்தல் சட்டத்தை மீறும் எந்த ஒரு நபரையும் கைது செய்ய போலீசாருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் குறைந்த நாட்களில் தபால் மூலம் வாக்களிக்க தவறிய வாக்காளர்கள் இன்றும் நாளையும் தமது பணியிடத்திற்கு அமைய மாவட்ட செயலகத்தில் வாக்குகளை அளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மக்கள் பலத்தின் ஊடாகவே மீண்டும் ஒரு முறை நாடாளுமன்றத்திற்கு வருவார் என சட்டத்தரணி பிரேம்நாத் சி தொலவத்த தெரிவித்துள்ளார். இன்னும் சில நாட்களில் நாட்டின் பாதுகாப்பில் அக்கறை கொண்ட பொதுமக்கள் வரிசையில் நிற்க முடியாத மக்கள் ரணில் விக்ரமசிங்கவை தேடி வந்து அவருக்கு விருப்பம் இல்லை எனினும் கூட நாட்டை பொறுப்பேற்குமாறும் நாட்டை பாதுகாக்குமாறும் ராஜதந்திரமாக ஆளுமாறும் கோருவார்கள் எனவும் சட்டத்தரணி சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுமக்களால் வரிசையில் நிற்க முடியாது, மக்களால் கஷ்டப்பட முடியாது, நாடு மந்தமான நிலையில் செல்வதை மக்கள் அவதானிக்கிறார்கள் என தெரிவித்துள்ளார். இதேவேளை ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் அரசியலுக்கு வரப்போவதில்லை என்றும் மீள நாடாளுமன்றத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்தால் அது தனது எதிரி எனவும் பகிரங்கமாக கூறியுள்ள நிலையில் அவர் எப்படி மீள நாடாளுமன்றத்திற்கு வருவார் என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் அவருடைய எதிர்பார்ப்பை கூறுகிறார். நாட்டின் ஜனாதிபதியாக இருந்து அவர் மீள நாடாளுமன்றத்திற்கு வர எதிர்பார்க்கவில்லை. அவருடைய தேவை ஓய்வு காலத்திலேயே இருக்க வேண்டும் என்பதை அவர் விட்டுக் கொடுக்க தயாராக உள்ளார். எனினும் தயவு செய்து நாட்டை மீள பொறுப்பேற்குமாறு மக்கள் கூறினால் மாற்றம் எதுவும் இல்லை என மக்கள் கருதினால் மக்களுக்கு பொருளாதார சுதந்திரம் இல்லை என்றால் அல்லது அது தொடர்பான பிரச்சனை என்றால் தங்கள் பாதுகாப்பிற்காக மக்கள் ரணில் மீண்டும் வர வேண்டும் என அழைப்பு விடுப்பார்கள் என்றார். அடுத்த வருடத்துக்காக வரவு செலவு திட்ட அறிக்கை தாமதமானால் நாணய நிதியத்தின் அடுத்த கட்ட கடன் பெருக்கையும் தாமதமாகும் என முன்னாள் அமைச்சர் சுசில் பிரேமச்சந்த தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் நேற்று கருத்து தெரிவித்து அவர் அரசாங்கம் மக்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியே அதிகாரத்துக்கு வந்தது, அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் யோசனைகளை வரவு செலவு திட்டத்தின் ஊடாகவே முன்வைக்க வேண்டும், ஆனால் அரசாங்கம் அடுத்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டத்தை இந்த வருடம் சமர்ப்பிப்பதில்லை என தெரிவித்திருக்கின்றது. அதற்கு பதிலாக இடை கணக்கறிக்கை ஒன்று நிறைவேற்றப்பட உள்ளது. வரவு செலவு திட்டத்திலேயே அரசு வருமானத்தின் விவரங்கள் குறிப்பிடப்படும். அதன் அடிப்படையிலேயே நாணய நிதியத்தின் கடன் வழங்கல் தீர்மானிக்கப்படும். எனவே வரவு செலவு திட்டம் பின்போடப்பட்டால் அதன் மூலம் நாணய நிதியத்தின் கடன் பெருகையும் பின்போகும். மேலும் அரசாங்கத்துக்கு உலக வங்கி $200 மில்லியன் வழங்கி இருப்பதாக அரசாங்கம் பெருமையாக தெரிவித்து வருகின்றது, ஆனால் அது நன்கொடையாக வழங்கப்படவில்லை, கடனாகவே வழங்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் எமது அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கையின் விளைவாகவே இந்த கடன் வழங்கப்பட்டுள்ளது என்றார். வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் புத்தளம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வட மாகாணத்தில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் மத்திய சப்ரகமுவ ஊவா மற்றும் தென் மாகாணங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
2024 அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றுள்ளமைக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் வாழ்த்து செய்தியை பகிர்ந்துள்ள மோடி ட்ரம்பை நண்பர் என வர்ணித்துள்ளார். மோடியின் வாழ்த்து செய்தியானது அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்தி அமெரிக்க இந்தியா விரிவான உலகளாவிய மற்றும் மூலோபாய கூட்டாண்மையை மேம்படுத்துவதற்கான உற்சாகத்தை வெளிப்படுத்தியுள்ளது. மேலும் குறிப்பிட்ட அவர், எனது நண்பர் டொனால்டு ட்ரம்ப்க்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் வரலாற்று தேர்தல் வெற்றியில் உங்கள் முந்தைய பதவி காலத்தின் வெற்றிகளை நீங்கள் கட்டியெழுப்பும் போது இந்தியா அமெரிக்க விரிவான உலகளாவிய மற்றும் மூலோபாய கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த எங்கள் ஒத்துழைப்பை புதுப்பிக்க எதிர்பார்த்துள்ளோம். மேலும் ஒன்றாக தமது மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் உலகளாவிய அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பு ஆகியவற்றை மேம்படுத்தவும் பாடுபடுவோம் என்றார். உக்ரைன் படையினருடன் வடகொரிய ராணுவ வீரர்கள் முதன்முறையாக மோதலில் ஈடுபட்டுள்ளதாக உக்ரைனின் உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வடகொரியாவுடனான இந்த முதல் போர் உலகில் உறுதியற்ற தன்மையின் புதிய அத்தியாயத்தை திறக்கின்றன என உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைன் துருப்புகள் நிலை கொண்டுள்ள குர்ஸ்க் எல்லையில் 11,000 வடகொரிய வீரர்கள் இருக்கின்றமை கண்டறியப்பட்டுள்ளது என உக்ரைன் தெரிவித்துள்ளது. அண்மை நாட்களாக ரஷ்யாவின் போரில் வடகொரிய துருப்புகள் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் கிடைக்க தென்கொரியா, அமெரிக்க உளவுத்துறை மற்றும் நேட்டோ ஆகியவை தெரிவித்தன. ஆனால் மாஸ்கோ மற்றும் பியோங்யாங் இதுவரை இந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் நேரடியாக பதில் அளிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிக்பாஸ் லீக் கிரிக்கெட் தொடரின் சிட்டி தண்டர் அணியின் தலைவராக டேவிட் வார்னர் நேற்று நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த 2018 கேப்டவுனில் பந்தை சேதப்படுத்தியமை தொடர்பில் வாழ்நாள் தலைமை தடை நீக்கப்பட்டு 15 நாட்களின் பின்னர் இந்த அறிவிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 ஆண்டுகளுக்கு முன்பு தென்னாப்பிரிக்காவுடன் கேப்டவுனில் நடைபெற்ற 3வது டெஸ்ட் போட்டியின் போது பந்தை சேதப்படுத்திய விவகாரத்தில் வார்னர் அனைத்து சர்வதேச மற்றும் உள்நாட்டு கிரிக்கெட்டில் இருந்து 12 மாதங்களுக்கு தடை செய்யப்பட்டார். பந்தை சேதப்படுத்திய விவகாரத்தில் வார்னர், ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் கேமரூன் ஃபேன்கிராஃப்ட் ஆகியோர் குற்றவாளிகள் என கண்டறியப்பட்டதுடன் அவர்கள் மூவரும் தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டனர். அவரது 12 மாத தடைக்கு மேல் வார்னர் வாழ்நாள் முழுவதும் தலைமை தடையால் பாதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த அக்டோபர் 25 கூடிய கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவின் அதிகாரிகள் 3 பேர் கொண்ட குழு தடையை நீக்குவதற்கு தேவையான அனைத்து நிபந்தனைகளையும் வார்னர் பூர்த்தி செய்துள்ளார் என்று தீர்மானித்து அதன்படி வார்னருக்கு விதிக்கப்பட்ட வாழ்நாள் தலைமை தடையுடன் அமலாக்கும் வகையில் நீக்கப்படுவதாக தெரிவித்துள்ளது. மேலும் பாகிஸ்தானுக்கு எதிரான தொடருக்கு பின்னர் கடந்த ஜனவரி மாதம் வார்னர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றிருந்ததோடு பாகிஸ்தானுக்கு எதிரான தொடருக்கு பின்னர் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற டேவிட் வார்னர் கடந்த ஜூன் மாதம் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.